தொடர்ந்து நம்மூர்களில் நடைபெற்ற முக்கிய நிகழ்வுகளை சுருக்கமாக பார்க்கலாம். திருவாரூரில் சாலை விபத்தில் மூளைச்சாவு அடைந்தவரின் இதயம் 3 மணி நேரத்தில் சென்னை கொண்டு செல்லப்பட்டது. மயிலாடுதுறையில் சாலை விபத்தில் காயமடைந்த ஐயப்பன் என்ற நபர் திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் மூளைச்சாவு அடைந்தார். அவரது உடல் உறுப்புகளை தானம் செய்ய உறவினர்கள் முன்வந்தனர். தொடர்ந்து இதயம் மற்றும் நுரையீரல் ஆகியவை ஆம்புலன்ஸ் மூலமாக திருச்சி விமான நிலையம் கொண்டு செல்லப்பட்டு அங்கிருந்து சென்னைக்கு விமானத்தில் எடுத்து வரப்பட்டன. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே அதிக அளவு கரும்புகை வெளியான அரிசி ஆலையில் News18 தமிழ்நாடு தொலைக்காட்சி செய்தி எதிரொலியாக மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர். ராட்டினமங்கலம் கிராமத்தில் 20க்கும் மேற்பட்ட அரிசி ஆலைகள் உள்ளன. இவற்றிலிருந்து அதிக அளவு கரும்புகை மற்றும் தூசி வெளியேறுவதாக கூறி அப்பகுதி மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதுகுறித்து இவர் 1 ஏக்கர்ல பூ விவசாயம் செஞ்சு வருஷத்துக்கு 30 லட்சம் சம்பாதிக்கிறாரு. அவர்கிட்ட இருந்து கத்துக்கணுமா? ஃப்ரீடம் ஆப்ப உடனே டவுன்லோட் பண்ணுங்க. News18 தமிழ்நாடு தொலைக்காட்சி செய்தி வெளியிட்ட நிலையில் மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் மற்றும் மாவட்ட நிர்வாகத்தினர் ஆய்வு மேற்கொண்டனர். புதுச்சேரியில் பெண்ணின் இருசக்கர வாகனத்தை எதிர்வீட்டுக்காரரே தீயிட்டுக் கொளுத்திய சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. புதுச்சேரி சுல்தான்பேட்டை முகமதியார் நகரைச் சேர்ந்த பிரவீணா பானுவின் கணவர் வெளிநாட்டில் பணிபுரிந்து வரும் நிலையில் இவர் தனது மகனுடன் வசித்து வருகிறார். இந்நிலையில் கடந்த 5ஆம் தேதி இரவு பிரவீணா பானுவின் இருசக்கர வாகனம் தீப்பிடித்து எரிந்தது. இதுகுறித்து விசாரணை மேற்கொண்ட போலீசார் சிசிடிவி காட்சியை ஆய்வு செய்தபோது எதிர்வீட்டுக்காரரே தீ வைத்தது தெரியவந்தது. தென்காசி மாவட்டம் கடையம் அருகே மீண்டும் கரடி நடமாட்டம் உள்ளதால் 40 வனத்துறை ஊழியர்கள் தீவிர ரோந்து பணியில் ஈடுபட்டுள்ளனர். கடையம் அடுத்த பெத்தான்பிள்ளை குடியிருப்பு கிராமத்தில் கடந்த 6ஆம் தேதி 3 பேரை கரடி கடுமையாக தாக்கியது. அதனை வனத்துறையினர் பிடித்த நிலையில் நுரையீரல் பாதிப்பு காரணமாக உயிரிழந்தது. இந்நிலையில் மீண்டும் தற்போது அந்த பகுதியில் கரடி நடமாட்டம் இருப்பதாக பொதுமக்கள் வனத்துறையினருக்கு தகவல் அளித்தனர். இதனையடுத்து அந்த பகுதியில் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டு 40 வனத்துறை ஊழியர்கள் ரோந்து பணியில் ஈடுபட்டுள்ளனர். சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகே போலீசார் பாதுகாப்புடன் பட்டியலின மக்கள் கோயிலுக்குள் சென்று வழிபாடு நடத்தினர். பழங்கோட்டையில் உள்ள மாரியம்மன் கோயிலுக்குள் பட்டியலின மக்கள் சென்று வழிபட மற்றொரு சமூகத்தினர் எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் நடத்தினர். இதனையடுத்து அங்கு ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டு பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. இதன் பின்னர் போலீசார் பாதுகாப்புடன் பட்டியலின மக்கள் கோயிலுக்குள் சென்று வழிபாடு நடத்தினர். திருச்சியில் அரசு பேருந்துகளின் பின்புறம் தொங்கியபடி இளைஞர்கள் ஆபத்தான முறையில் பயணம் மேற்கொள்ளும் வீடியோ வெளியாகியுள்ளது. திருச்சி சத்திரம் பேருந்து நிலையத்திலிருந்து சூரியூர் செல்லும் அரசு பேருந்தில் இளைஞர்கள் இருவர் பின்னால் தொங்கியபடி பயணம் செய்தனர். இதனை காரில் பயணித்த ஒருவர் வீடியோ எடுத்துள்ளார். கிருஷ்ணகிரி மாவட்டம் வேப்பனவள்ளியில் உள்ள அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் சுற்றித் திரிந்த குரங்குகள் வனப்பகுதிக்குள் விடப்பட்டன. வேப்பனவள்ளி அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் பல மாதங்களாக ஏராளமான குரங்குகள் சுற்றித் திரிந்தன. இவை மாணவிகள் மற்றும் ஆசிரியர்களை அச்சுறுத்தி வருவதாக புகார் எழுந்தது. இதனையடுத்து குரங்குகளை பிடித்த வனத்துறையினர் வேப்பனவள்ளி காப்புக் காட்டில் அவற்றை பாதுகாப்புடன் விட்டனர். காஞ்சிபுரம் மாவட்டம் ஐயப்பன் தாங்கலில் இடுகாட்டில் அங்கன்வாடி மையம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து பாஜக சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஐயப்பன் தாங்கல் ஊராட்சியில் செயல்பட்டு வந்த அங்கன்வாடி மையம் இடிக்கப்பட்ட நிலையில் அருகில் வேறு இடத்தில் கட்டப்பட்டு வருகிறது. அந்த பகுதியில் இடுகாடு உள்ளதால் அந்த இடத்தில் அங்கன்வாடி மையம் கட்டக்கூடாது என்று பாஜகவினர் வலியுறுத்தியுள்ளனர்.
நீலகிரி மாவட்டம் மஞ்சூரிலிருந்து கெத்தை செல்லும் மலைப்பாதையில் அரசு பேருந்தை வழிமறித்து யானைகள் சென்ற வீடியோ வெளியாகியுள்ளது. மஞ்சூரிலிருந்து கெத்தை மலைப்பாதை வழியாக கோவைக்கு அரசு பேருந்து சென்றது. அப்போது குட்டியுடன் தாயானை உட்பட 5 யானைகள் சாலையை வழிமறித்து நடந்து சென்றன. இதனால் நீண்ட நேரம் யானை கூட்டத்திற்கு பின்னால் பேருந்தை இயக்கிய ஓட்டுநர் யானைகள் வனப்பகுதிக்குள் சென்றதும் பேருந்தை கோவைக்கு இயக்கினார். கரூர் மாவட்டத்தில் நடைபெற்ற மனுநீதி நாள் முகாமில் பங்கேற்க ஆட்சியர் பிரபுசங்கர் மற்றும் அதிகாரிகள் அரசு பேருந்தில் சென்ற நிகழ்வு கவனம் பெற்றுள்ளது. அரவக்குறிச்சி அடுத்த குறும்புப்பட்டியில் மனுநீதி நாள் முகாம் நடைபெற்றது. இதனையடுத்து அங்கு ஆட்சியர் பிரபுசங்கர் மற்றும் அதிகாரிகள் தனித்தனி வாகனங்களில் செல்லாமல் அரசு பேருந்தில் புறப்பட்டுச் சென்றனர். மதுரை பழங்காநத்தத்தில் உள்ள அங்கன்வாடி மையத்திலிருந்து சத்துமாவு மூட்டைகளை கடத்தியதாக பணியாளர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டார். பழங்காநத்தம் வடக்கு தெருவில் உள்ள அங்கன்வாடி மையத்திலிருந்து சத்துமாவு மூட்டைகள் கடத்தப்படுவதாக கூறி பொதுமக்கள் முற்றுகை போராட்டம் நடத்தினர். இதனையடுத்து அதிகாரிகள் ஆய்வு செய்ததில் சத்துமாவு கடத்தப்பட்டது தெரியவந்தது. தஞ்சை மாவட்டம் கும்பகோணத்தில் கோயிலுக்கு சொந்தமான குளத்தை கண்டுபிடித்து தருபவர்களுக்கு 8 கிராம் பொற்காசுகள் வழங்கப்படும் என்று ஒட்டப்பட்டுள்ள போஸ்டர் சமூக வலைதளங்களில் வைரலாகியுள்ளது. கும்பகோணம் கோடியம்மன் மற்றும் தட்சிணாமூர்த்தி ஆலயத்திற்கு சொந்தமான குளத்தை கடந்த 2008 முதல் சிலர் ஆக்கிரமித்துள்ளதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் குளத்தை காணவில்லை என்றும் அதனை கண்டுபிடித்து தருபவர்களுக்கு 8 கிராம் பொற்காசுகள் வழங்கப்படும் என்றும் அப்பகுதியில் போஸ்டர் ஒட்டப்பட்டுள்ளது. கரூரில் குழந்தைகள் தினத்தன்று பள்ளி மாணவ மாணவிகளுக்கு மதிய உணவு விருந்துக்காக ஆசிரியர்களிடம் தலைமை ஆசிரியர் பணம் வசூலித்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பாலவிடுதி அரசு மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் கணேசன் ஆசிரியர்களிடம் நன்கொடை வசூலில் ஈடுபட்டது குறித்த ஆதாரம் சமூக வலைதளங்களில் வெளியானது. இதனை அறிந்த மாவட்ட கல்வி அலுவலர் கன்னிச்சாமி தலைமை ஆசிரியரை தொலைபேசி மூலம் கண்டித்துள்ளார். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் அண்ணா மறுமலர்ச்சி திட்டத்தின் கீழ் டெண்டர் விடுவது தொடர்பாக திமுக அதிமுகவினரிடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. அண்ணா மறுமலர்ச்சி திட்டத்தின் கீழ் மேற்கொள்ளக்கூடிய 46 வளர்ச்சித் திட்ட பணிகளுக்கான டெண்டர் விடப்பட்டது. அப்போது அதிமுக ஒப்பந்ததாரர்களும் திமுக ஒப்பந்ததாரர்களும் ஒருவருக்கொருவர் தள்ளிக்கொண்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனையடுத்து அங்கு போலீசார் குவிக்கப்பட்டனர். I'm not going to do that.